Hello friends, ellarkum vanakkam. Welcome back to Pottu Plates Kitchen. Naa unga Christy. Friends, ungala ellarum marubadiyum sandhikkradhula romba romba sandosham. Kuzhandhaiga ellarkume school aarambichitaanga. Kuzhandhaigalukku school aarambichitaale namakku ellarkkum irukkira oru periya prachanai daily daily kaalaiyila endirichu enna innikku lunch box kuduthu vidrathu abingiradhu yosikkiradhe vandhu namakku oru periya velaiya irukkum. Ini neenga andha maadhiri kashtapadave thevailla. ஏன்னா நம்மளோட சேனலில் தொடர்ந்து இனிமேல் நான் உங்களுக்காக நிறைய லஞ்ச் பாக்ஸ் ரெசிபிஸ் வந்து அப்லோட் பண்ணலாம் அப்படின்னு இருக்கேன். எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹெல்த்தியான, அதுவும் நம்ம வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு ஈஸியாக செய்யக்கூடிய ரெசிபிஸாக தான் வந்து நான் உங்களுக்காக அப்லோட் பண்ண போகிறேன். அதனால் இன்னும் நீங்கள் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு தொடர்ந்து பாருங்கள். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நல்லா நிறைய காய்களெல்லாம் சேர்த்து ரொம்ப சிம்பிளான ஒரு சாம்பார் சாதமும், அதுக்கு வந்து ஒரு சூப்பரான காம்பினேஷனாக குழந்தைங்க எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச மாதிரி ஒரு உருளைக்கிழங்கு வறுவலும் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அரிசி பருப்பு அளக்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு மெஷர்மெண்ட் கப் இல்லைன்னா வீட்டில் இருக்கிற ஏதாச்சும் ஒரு கிண்ணம் எடுத்துக்கோங்க. இப்போ இந்த கப்புக்கு ஒரு கப் அளவுக்கு அரிசி எடுத்திருக்கேன். நம்ம நார்மலாக சாப்பாடு செய்கிற பொன்னி புழுங்கல் அரிசி எடுத்திருக்கேன். இதே கப்புக்கு அரை கப் அளவுக்கு துவரம் பருப்பு. இப்போ ரெண்டையும் வந்து நல்லா தண்ணி ஊற்றி கழுவிட்டு நம்ம வந்து ஒரு அரை மணி நேரம் ஊற வைக்கணும். நான் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதை வந்து நம்ம ஒரு குக்கரில் மாற்றிக்கலாம். குக்கரில் பண்ணும்போது வந்து நம்ம டக்குன்னு ஈஸியாக பண்ணிடலாம். இப்போ அதுக்கு ஒரு குக்கர் எடுத்துக்கோங்க. குக்கர் எடுத்துட்டு நம்ம ஏற்கனவே ஊற வச்சு வச்சுருக்கிற அரிசி பருப்பு இதில் இருக்கிற தண்ணி எல்லாத்தையும் நல்லா கம்ப்ளீட்டாக வடிச்சுட்டு இதை வந்து குக்கருக்கு மாற்றிக்கோங்க. இப்போ இதுக்கு தேவையான தண்ணி அளந்து எடுத்து வச்சுருக்கேன், அதை வந்து ஊற்றிக்கலாம். இப்போது எந்த கப்பில் நீங்கள் அரிசி அளந்தீங்களோ அதே கப்புக்கு ஒரு கப் அரிசிக்கு நாலு கப் அளவுக்கு தண்ணினு அளந்து ஊற்றிக்கோங்க. கூடவே மஞ்சள் தூள் ஒரு கால் டீஸ்பூனும் பெருங்காயத்தூள் ஒரு கால் டீஸ்பூனும் போட்டுக்கோங்க. அடுத்ததாக ஒரு ரெண்டே ரெண்டு பல் பூண்டு மட்டும் தோல் உரிச்சிட்டு அப்படியே முழுசாகவே போட்டுக்கோங்க. இப்போ இது கூடவே இந்த அரிசி பருப்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து போட்டுக்கோங்க. நான் அரை டீஸ்பூன் போட்டிருக்கேன். போட்டுட்டு குக்கரை மூடி விசில் போட்டு ஒரு அஞ்சு விசில் விட்டு இந்த அரிசியும் பருப்பை நல்லா குழைய வேக விட்டு எடுத்துக்கோங்க. இப்போ இது வேகட்டும், அதுக்குள்ளே இதுக்கு தேவையான காய்கள் எல்லாத்தையும் நம்ம வந்து வதக்கி ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு கடாயில் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் போல் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா ஒரு டீஸ்பூன் கடுகு. கடுகு நல்லா வெடித்து வந்ததுக்கப்புறமா ஒரு 15-20 சின்ன வெங்காயத்தை தோல் உரிச்சிட்டு அப்படியே முழுசாகவே போட்டுட்டு வதக்கிக்கோங்க. இங்கிட்ட சின்ன வெங்காயம் இல்லை அப்படின்னா பெரிய வெங்காயம், ஒரு பெரிய வெங்காயத்தை கொஞ்சம் நீட்ட வாக்கில் கட் பண்ணி போட்டுட்டு வதக்கிக்கோங்க. வெங்காயம் போட்டு கொஞ்சம் வதக்குனதுக்கப்புறமா மீடியம் சைஸில் இருக்கிற தக்காளி, ரெண்டு பழுத்த தக்காளியை கட் பண்ணி போட்டுட்டு நல்லா வதக்கிக்கோங்க. தக்காளி ஓரளவுக்கு சாஃப்டாக வதங்கி வந்ததும் இது கூட ஒரு உருளைக்கிழங்கு, அப்புறமா ஒரு 7-8 பீன்ஸு, ரெண்டு கேரட் கட் பண்ணி போட்டுக்கோங்க. காய்கள் எல்லாத்தையுமே ரொம்ப சின்ன சின்னதாக கட் பண்ணாமல் ஓரளவுக்கு கொஞ்சம் பெரிய பீஸாக இருக்கிற மாதிரி கட் பண்ணி போட்டுட்டு அதுக்கு தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்துட்டு வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ இந்த காய்கள் கூடவே உங்ககிட்ட பட்டாணி, அவரைக்காய், கேரட் இதெல்லாம் இருந்துச்சுன்னா கூட நீங்கள் வந்து போட்டுக்கலாம். இப்போ காய்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பாதி அளவு நல்லா கொஞ்சம் வெந்து வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் இதுக்கு தேவையான சாம்பார் மசாலா நம்ம வந்து சேர்த்துக்கலாம். ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. சாம்பார் மசாலா வந்து நீங்கள் வீட்டில் அரைச்ச சாம்பார் மசாலா இல்லைன்னா கடையில் வாங்கினது எது வேணாலும் சேர்த்துக்கோங்க. இன்றைக்கி வந்து நான் வீட்டில் அரைச்ச சாம்பார் மசாலா தான் சேர்த்துருக்கேன். இதோட லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் வேணும்னா செக் பண்ணிக்கோங்க. சாம்பார் மசாலா சேர்த்து கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இது கூட ஒரு 1 லிட்டர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்துட்டு கொஞ்சம் ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளி எடுத்து அதை ஊற வச்சு அதை கரைச்சிட்டு அந்த தண்ணியை இது கூடவே சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ உப்பு காரம் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு தேவைன்னா போட்டுக்கோங்க. போட்டுட்டு ஒரு மூடி போட்டு மூடி வச்சு இதை வந்து கொஞ்ச நேரத்துக்கு நல்லா கொதிக்க விட்டுக்கோங்க. அந்த காய்கள் எல்லாமே கொஞ்சம் நல்லாவே வெந்து வர்றது வர கொதிக்க விட்டுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நான் மூடியை ஓப்பன் பண்ணிட்டேன். காய்கள் எல்லாமே நல்லா வெந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வெல்லம் வந்து இது கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வேக வச்ச அரிசியும் பருப்பும் நல்லா வெந்திருக்கு, நல்லா குழைவாகவே வெந்திருக்கு. இதை வந்து ஃபஸ்ட்டு கொஞ்சம் நல்லா கரண்டியால் லைட்டாக மசிச்சு விட்டுக்கோங்க. மசிச்சு விட்டுட்டு நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்கிற அந்த சாம்பாரை வந்து இது கூட சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. உங்களுக்கு சாம்பார் சாதம் ரொம்ப கெட்டியாக இல்லாமல் இன்னும் கொஞ்சம் கூட கொஞ்சம் நல்லா லூஸாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் சுடு தண்ணியை கொதிக்க வச்சுட்டு இது கூட ஊற்றிட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உங்களோட கன்சிஸ்டன்சிக்கு ஏற்ற அளவுக்கு நீங்கள் தண்ணி ஊற்றிட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கடைசியாக இது கூட கொஞ்சமாக மல்லித்தழை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு 2 டீஸ்பூன் நெய்யில் கொஞ்சம் கடுகு, முந்திரி பருப்பு, காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை, பெருங்காயத்தூள் இது எல்லாம் சேர்த்து தாளிச்சுட்டு இதை வந்து இந்த சாம்பார் சாதத்தோடு சேர்த்துட்டு கலந்துக்கோங்க. ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். உங்களுக்கு எக்ஸ்ட்ரா நெய் வேணும்னா இன்னும் ஒரு 2 டீஸ்பூன் கூட நீங்கள் வந்து சேர்த்துக்கோங்க.
வழக்கமாக நம்ம செய்கிற சாம்பார் சாதத்தை விட இந்த சாம்பார் சாதம் ரொம்பவே அருமையான டேஸ்ட்டில் இருக்கும். நம்ம மத்தியானம் லஞ்ச் பாக்ஸுக்கு கொடுத்து விட்டால் கூட ரொம்ப கெட்டியாகாமல் நல்ல ஒரு லூஸான கன்சிஸ்டன்சிலே இருக்கும். இப்போ இதுக்கு வந்து ஒரு சூப்பரான உருளைக்கிழங்கு வறுவல் வந்து நம்ம சைட் டிஷ்ஷாக எப்படி பண்ணுறது அப்படின்னு வந்து பார்க்கலாம். அதுக்கு கடாயில் ஒரு 2 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு அதில் கொஞ்சமாக ஒரு 1/2 டீஸ்பூன் போல் கடுகு போட்டுக்கோங்க. கடுகு நல்லா வெடிச்சு வந்ததும் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம், அப்புறமா கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துட்டு நல்லா கொஞ்சம் க்யூப் க்யூபாக கட் பண்ண உருளைக்கிழங்கு ஒரு 3 உருளைக்கிழங்கு போட்டுக்கோங்க. தோல் சீவிட்டு ஓரளவுக்கு கொஞ்சம் மீடியமாக இருக்கிற மாதிரி சின்ன சின்ன க்யூபாக வந்து கட் பண்ணிக்கோங்க. உருளைக்கிழங்கு சேர்த்துட்டு நல்லா வந்து அந்த எண்ணெயில் வதக்கி விட்டுக்கோங்க. இது கூடவே கொஞ்சம் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு வதக்கிக்கோங்க. உருளைக்கிழங்கு போட்டு கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் நல்லா அந்த எண்ணெயில் வதக்கி விட்டதுக்கப்புறமா, அது ஒரு 1/2 குக் ஆனதுக்கப்புறமா இது கூட வந்து நம்ம மற்ற மசாலாக்கள் சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் தனி மிளகாய்த்தூள் போட்டுக்கோங்க. 1/4 டீஸ்பூன் போல் சீரகத்தூள், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தூள். இவ்வளோ சேர்த்துட்டு அந்த மசாலா எல்லாம் கருகாமல் அடுப்பை வந்து சிம்மில் வச்சுட்டு நல்லா வந்து வதக்கி விட்டுக்கோங்க. உருளைக்கிழங்கு எல்லாம் நல்லா கொஞ்சம் கிறிஸ்பியாக வெந்து வர்றது வர வதக்கி விட்டுக்கோங்க. அவ்வளோதான் நம்மளோட சூப்பரான உருளைக்கிழங்கு வறுவல் ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து நீங்கள் தயிர் சாதத்துக்கும் சைட் டிஷ்ஷாக கொடுத்து விடலாம். இந்த சாம்பார் சாதத்தோடு சேர்த்து சாப்பிட்றதுக்கு ஒரு அட்டகாசமான காம்பினேஷனாக இருக்கும். கண்டிப்பாக உங்கள் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுத்து விடுங்க. செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்களுடைய கருத்துக்களை எனக்கு கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் வேறொரு ரெசிபியோடு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.